வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி பார்க்க போகிறது குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் சாப்டர் 7. இந்த சாப்டர் 7 எதை பற்றி சொல்லுதுன்னா, ப்ராசஸ் டு கம்பல் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் திங்ஸ். இது வந்து செக்ஷன் 91 ஆரம்பித்து 98 வரை இந்த செக்ஷன் இருக்குது. இதை எப்படி ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். செக்ஷன் 91, சம்மன்ஸ் டு ப்ரொடியூஸ் டாக்குமெண்ட் ஆர் அதர் திங். இதில் வந்து இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, செவன்றது வந்து ஜி, ஏபிசிடியில் வந்து ஜின்னு வரும். இந்த ஜி வந்து ஸ்மால் ஜி வந்து 9 மாதிரியே இருக்கும். ஸோ இதை வந்து ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். சர்ச்சு, சம்மன் டு ப்ரொடியூஸ் அப்படின்றதுக்கு எல்லாத்துக்குமே 9 வந்து ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து 1 எப்படின்னா, இதில் வந்து சொல்லியிருக்கிறது வந்து டு ப்ரொடியூஸ் டாக்குமெண்ட் ஆர் அதர் திங். இதில் வந்து பொண்ணு வந்து பெரிய கேபிட்டல் டி ஆர் ஸ்மால் டி இருக்குது. இந்த ஸ்மால் டீயை வந்து தலைகீழாக போட்டோம்னா 1 மாதிரி இது இருக்கும். ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். டிஆர்டி இன்னொன்று ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா, அடுத்தது 92, ப்ரொசீஜர் ஆஸ் டு லெட்டர்ஸ் அண்ட் டெலிகிராம்ஸ். இது எப்படி ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, எல்என்டி. எல்என்டின்றது எப்படின்னா, 9 எல் அண்ட் டி ரெண்டு லெட்டரையும் சொல்கிறாங்க. ஸோ ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அடுத்தது 93, சர்ச் வாரண்ட் மேபி இஷ்யூ. எப்போ சர்ச் வாரண்ட் இஷ்யூ பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு ஆவணத்தை மறைக்கிறோம், மறைக்கிறோன்றும்போது தான் சர்ச் வாரண்ட்டை இஷ்யூ பண்ணுவாங்க. அப்போ இது எப்படி ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, சி, சினா ஏபிசி, இங்கிலீஷில் 3வது லெட்டராக வரும். ஸோ ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். சர்ச் வாரண்ட்னாலே 93. அடுத்தது 94, சர்ச் ஆஃப் பிளேஸ் சஸ்பெக்டட் டு கண்டெயின் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி ஆர் ஃபோர்ஜ்டு டாக்குமெண்ட்ஸ் எக்ஸட்ரா. இதை வந்து 4ன்றது வந்து டி, டீன்ற லெட்டர் இங்கிலீஷில் 4th லெட்டராக வருது, அதனால 94. இதை வந்து ஈஸியாக இந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். 95, power to declare certain publications forfeited and to issue such warrant for the same. இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, அடுத்ததை வச்சு ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அடுத்தது அப்ளிகேஷன் டு ஹைகோ டு செட் அசை டெக்ளரேஷன் ஆஃப் ஃபர்ஃபிச்சர். இது எப்படி ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, 9, இந்த 9 வந்து சர்ச் வாரண்ட், இதில் வந்து ஃபர்ஃபிச்சர் வந்து ஆர்டர் பண்ணிடுறாங்க, அதான் பறிமுதல். இந்த பறிமுதல்ன்றது வந்து தமிழில் 5 லெட்டர் வரும். இதை வந்து ஈஸியாக 95 வந்து ஞாபகத்தில் வச்சுக்கலாம். 96 வந்து அப்ளிகேஷன் டு ஹைகோர்ட் டு செட் அசைட் அப்படின்னு சொல்லி வரும்போது, இந்த 9 வந்து உள்டாவாக போட்டோம்னா 6. இதை வந்து ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். 9 என்பது உத்தரவு, 6 அதோட தலைகீழ், அந்த உத்தரவு வந்து இல்லா நிலையாக மாறுது. ஸோ 6, இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். 97, சர்ச் ஆஃப் பர்சன்ஸ் ராங்ஃபுல்லி கன்ஃபைன் அப்படின்னா, கன்ஃபைன்னா 7 லெட்டர்ஸ் வரும். ஸோ 97 ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அடுத்தது 98, பவர் டு கம்பல் ரெஸ்டோரேஷன் ஆஃப் அப்டெக்டட் ஃபீமேல்ஸ். 8ன்றது வந்து விமன், இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே 8. ஸோ இதை வந்து 8 வந்து ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ 91லேருந்து 98 வர ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். நன்றி.